சரி இப்போ நம்ம வந்து வைல்ல புரோகிராம்ஸ் பண்ணனும் அப்ப வைல்ல புரோகிராம்ஸ் பண்ணனும்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படினா இப்போ நம்ம ஏற்கனவே 1 2 3 4 5 பிரிண்ட் பண்ற புரோகிராம் பண்ணிருக்கோமா 5 4 3 2 1 பிரிண்ட் பண்ற புரோகிராம் பண்ணிருக்கோமா இது ரெண்டும் பண்ணிருக்கோமா ஆமா சார் சரி இப்போ இதோட அடிஷன்னா எப்படிங்க பண்றது அப்படிங்கறத தான் பாப்போம் அப்போ 1 2 3 4 5 5 4 3 2 1 இதோட அடிஷன் புரோகிராம்ஸ் நான் எப்படி பண்றது கண்டுபிடிப்போமா இப்போ 1 2 3 4 5 சரியா 1 பாருங்க 1 plus 2 plus 3 plus 4 plus 5 இத நாம கண்டுபிடிக்கணும் அப்ப 1 plus 2 plus 4 plus 5 ஓட அடிஷன் என்ன அடிஷன் என்ன 3 6 10 15 ஆ 15 சார் 15 இப்போ 5 கொடுக்கிறதுக்கு முன்னாடி இதோட அடிஷன் என்ன 11 11 ஆ 10 ஆ 5 தான் மைனஸ் பண்ணிருங்க ஆ 10 சார் சரி ஆ 3 4 கொடுக்கிறதுக்கு முன்னாடி இதோட அடிஷன் என்ன 6 6 சரி 3 கொடுக்கிறதுக்கு முன்னாடி 3 சரி 2 கொடுக்கிறதுக்கு முன்னாடி 1 சரி 1 உம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி 0 ஆ அப்ப நம்ம நல்லா பாத்துக்கோங்க நம்ம மனசுக்குள்ள 0 னு ஒரு வேல்யூ இருக்கு கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் இத நான் இப்படி புரிஞ்சிக்கிறேன் எப்படி என்கிட்ட டோட்டல் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க அப்ப டோட்டல் கண்டுபிடிக்கும் போது என் மனசு இந்த மனசுக்குள்ள 0 னு ஒன்னு இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 1 வருது இந்த 1 வந்த உடனே என் மனசுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற டோட்டல் கூட இந்த 1 ஆட் பண்ணிக்கிறேன் அப்ப இந்த 0 கூட இந்த 1 சேர்ந்து என்னவா மாறிருது 1 னு மாறிருது இப்படி மாறிருதா இப்போ என் மனசுக்குள்ள 1 இருக்கு இப்போ இந்த 2 வருது மனசுக்குள்ள அப்ப ஏற்கனவே இருக்கிற 1 கூட இந்த ரெண்டையும் சேர்த்து 3 னு மாத்திறேன் மாத்திறேனா அடுத்து இந்த இப்போ நான் என் மைண்டுக்குள்ள 3 ங்கற வேல்யூ இருக்கு அது கூட இந்த 3 வருது அப்ப இந்த 3 வரும்போது ஏற்கனவே இருக்கிற ஒரு 3 இப்போ இருக்கிற ஒரு 3 ரெண்டும் சேர்ந்து நான் வேல்யூவை 6 னு மாத்திறேன் அடுத்து 4 வருது அந்த 4 இந்த 6 சேர்ந்து 10 னு நான் மாத்திறேன் சரிதானே இந்த இடத்துல 10 அப்படினு நான் வேல்யூவை மாத்திறேன் அதுக்கு அடுத்து இந்த 5 ங்கற வேல்யூ வருது அப்ப அந்த 10 கூட இந்த 5 சேர்ந்து இது எனக்கு 15 ன்னு வந்து மாறிருது சரிதானே ஆமா சார் அவ்வளவுதாங்க இது எனக்கு புரிஞ்சா போதும் அப்ப எப்பவுமே அப்ப முத முதல்ல என் மனசுக்குள்ள இருந்த வேல்யூ என்ன 0 0 அப்ப நான் இது அப்படியே இப்ப சொன்னத நான் அப்படியே இங்கிலீஷ்ல எழுத போறேன் எப்படி இப்படி எழுதுறது சரியான்னு பாருங்களே இந்த ஆரோ எல்லாம் அழிச்சிடுறேன் நான் இந்த இடத்துல எழுதுறேன் இப்படி எழுதுறது சரியான்னு பார்த்து சொல்லுங்க முத முதல்ல என் மைண்டில் இருக்கிற வேல்யூ 0 சரி என் மைண்டில் இருக்கிற வேல்யூ முத முதல்ல என் மைண்டில் இருக்கிற டோட்டல் 0 ஃபர்ஸ்ட் 1 வந்தது அப்போ நான் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு அதாவது டோட்டல் becomes the previous total plus 1 அப்போ இப்போ டோட்டல் என்னவா மாறிடும் 1 னு மாறிடும் சரிதானே அடுத்தது இப்போ டோட்டல் இப்போ டோட்டலோட வேல்யூ இங்க பிராக்கெட்ல எழுதி கிடறேன் இந்த இடத்துல இப்போ பிராக்கெட்ல எழுதி கிடறேன் இப்போ டோட்டலோட வேல்யூ இப்போ டோட்டலோட வேல்யூ 1 சரி அடுத்து என்ன பண்ணிட்டேன் அடுத்து டோட்டல் இப்போ 2 ன்னு ஒரு வேல்யூ வந்துச்சு அப்போ டோட்டல் becomes டோட்டல் plus 2 சரிதானே அப்போ டோட்டல் plus 2 னா ஏற்கனவே இருக்கிற டோட்டல் என்ன 1 அப்போ இப்போ என்னோட டோட்டல் 3 ன்னு மாறிருச்சு இப்போ அந்த டோட்டல் கூட மூணாவது வேல்யூ ஆட் பண்றேன் டோட்டல் becomes டோட்டல் plus 3 ன்னு மாறிருச்சு அப்ப இப்போ என்னோட டோட்டலோட வேல்யூ என்ன டோட்டல் 6 அடுத்து டோட்டல் becomes டோட்டல் plus 4 அப்ப இப்போ டோட்டலோட வேல்யூ என்ன 10 டோட்டலோட வேல்யூ 10 அடுத்தது டோட்டல் கூட நான் ஆட் பண்ணுறேன் எதை ஆட் பண்ணுறேன் 5 அப்போ டோட்டல் becomes டோட்டல் ப்ளஸ் 5 அப்போ இப்போ என்னோட டோட்டல் 15 மாறிடுச்சு இதில் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்கா இல்லை சார் ஆ இதை நான் இப்போ இப்படி எழுதுனதை இப்போ இந்த படத்தெல்லாம் அழிச்சுக்கிறேன் இப்படி நான் எழுதுனதை
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, இதை அப்படியே ஜாவாவாக எழுத போகிறேன். இந்த பிக்கம்ஸ்லாம் ஜாவாவில் கிடையாதுல்ல, இதெல்லாம் இங்கிலீஷில் தானே இருக்குது. இதை எப்படி ஜாவாவாக எழுதுறது? ரொம்ப ஈஸி. என்ன டோட்டலுக்கு முன்னாடி இன்ட்னு ஒன்று எழுதணும். இப்போ பாருங்களேன், இன்டீஜர் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. சரி, ஃபஸ்ட்டு டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் ஒன். இப்போ டோட்டலோட வேல்யூ இங்கே என்னென்னு மாறிடும், ஒன்றுன்னு மாறிடும். ரொம்ப ஈஸி பாருங்கள், இங்கிலீஷை விட ஜாவா ஈஸி. பிக்கம்ஸ்லாம் எழுத வேண்டிய தேவையில்லை. அடுத்தது டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் டூ. அப்போ இந்த இடத்துல இப்போ டோட்டல் ஈக்குவல்ஸ் டு த்ரீன்னு மாறிடும். இது புரியுதா? டோட்டல் ப்ளஸ் த்ரீ, இப்போ டோட்டல் ஈக்குவல்ஸ் டு சிக்ஸ்ன்னு மாறிடும். அடுத்தது டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ். ராம்குமார் உங்களுக்கு புரியுதா? ராம்குமார் சரி. அடுத்தது டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் ஃபைவ் இப்படின்னு கொடுத்துட்டோம். அப்போது இந்த இடத்துல டோட்டல் ஈக்குவல்ஸ் டு ஃபிஃப்டின்னு மாறிடுது. அப்போது இந்த இடத்துல ஃபைவ், சரியா? அப்போ இதுலேருந்து நான் பார்த்துக்கிடுறது, நான் எப்போ லூப்பிங்னு ஒன்றுத்துக்கு போகணும், ரிப்பீட்டட் ஆக்ஷன். அப்போ நான் இங்கே ஒரே ரிப்பீட்டட் ஆக்ஷன் தானே பண்ணிகிட்ருக்கேன். டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ஈக்குவல்ஸ் டூ, நான் ஒரே ரிப்பீட்டட் ஆக்ஷன் தானே பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு கொடுத்துக்கிடுறேன். அதனால் இங்கே நம்பர்னு கொடுத்துக்கிடுறேன். அதுக்கப்புறமா இங்கே நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துக்கிடுறேன். அப்போ இங்கேயும் நான் நம்பர்னு கொடுத்துக்கலாம். இது வரைக்கும் எழுதியிருக்கிறது இப்போ இப்படி மாற்றுறது புரியுதா? ஏன் இங்கே நம்பர்னு மாற்றுறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ப்ளஸ் ஒன்னு கொடுத்துக்கிடுறேன். அப்போ இங்கேயும் நான் நம்பர்னு, ஏன்னா நம்பர் ஒன்றுனா கூடிக்கிட்டே போகுது. நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ப்ளஸ் ஒன், அப்போ நான் இங்கேயும் நம்பர்னு கொடுத்துட்றேன். அப்போ நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ப்ளஸ் ஒன், அப்போ இங்கேயும் நான் நம்பர்னு கொடுத்துட்றேன். இப்படிலாம் கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்துட்டேன்னா, அப்போ நான் இப்போ ஒரே வேலையை தான் திரும்ப திரும்ப செய்கிறேன். அப்போ இதை எத்தனை தடவை செய்யணும்? வைல் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், நான் இப்படி எழுதிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரே நிமிஷம். இப்போ இது வரைக்கும் எழுதியிருக்கிறது புரியுதா? அப்போ நான் இந்த லூப்பை நான் இப்படி எழுதுகிறேன். இந்த லூப் முடிகிற இடத்துல இப்போ உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்டின்லாம் இருக்குது, இந்த டோட்டல் ஏன் ஜீரோன்னு இங்கே எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும். இந்த லூப் முடியும் போது இப்போ நான் எங்கே போயிட்டேன், எங்கே போயிட்டேன், இந்த இடத்துல போயிட்டு நான் இந்த லூப் முடியுதா, இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறமா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் டோட்டல் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணால் போதும். நான் இதை ரன் பண்ணி பார்க்க போகிறேன். இதை ரன் பண்ணி பார்த்தேன்னா டோட்டல் ஃபிஃப்டின்னு கிடச்சிருச்சு. சரி, இது ஃபஸ்ட்டு ஃபைவ் நம்பர்ஸ்க்கான டோட்டல். அப்போ ஃபஸ்ட்டு டென் நம்பர்ஸ் வேணும்னா நான் இந்த லூப்பே டென் கொடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு டென் நம்பர்ஸ்க்கான டோட்டல். ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் நம்பர்ஸ்க்கான டோட்டல் வேணும்னா இங்கேயே நான் ஹண்ட்ரட்னு கொடுத்துக்கலாம். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் நம்பர்ஸ்க்கானது வந்துருச்சு. இப்போ இது வரைக்கும் எழுதியிருக்கிறது புரியுதா? இதில் என்னென்ன க்வெஸ்டின் இருக்குது உங்களுக்கு? சரி, அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு என் நம்பர்ஸ்க்கான டோட்டல். அப்போ நான் இந்த இடத்துல ஹண்ட்ரட்னு ஃபைவ்னோ டென்னுனோ கொடுக்குறதுக்கு பதிலாக நான் இங்கே ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் அப்படின்னு கொடுத்து சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல, சரியா, இன்ட் அப்பர் லிமிட் அப்படிங்கிறதுக்காக அப்பர்னு ஒன்று கொடுத்து எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட், இது நம்ம பார்த்துருக்கோம்ல, இப்படி கொடுத்து இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்டர் அப்பர் லிமிட் அப்படின்னு கொடுத்து நான் இந்த நம்பரை வாங்கி இந்த அப்பரை நான் இங்கே கொடுத்துட்டேன்னு வைங்க, நான் எந்த நம்பர் சொல்கிறேனோ அந்த நம்பர் வரைக்கும் நான் டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், என்டர் அப்பர் லிமிட் 25. சரி, இதே ப்ரோக்ராமை திரும்ப ரன் பண்ணுறேன். என்டர் அப்பர் லிமிட் 100. அப்போது எந்த நம்பருக்கு வேணாலும் நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என் நம்பர்ஸோட டோட்டல். இப்போ இந்த ப்ரோக்ராம் புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த ப்ரோக்ராமில் சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன் தெரியுமா? இந்த டோட்டலை ஒன்றுன்னு மாற்றிடுறேன். இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்றேன். இப்படி மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டா ஃபஸ்ட்டு என் நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் இப்போ எனக்கு கிடச்சிரும். அப்போ அடிஷனும் நமக்கு கிடச்சிரும், மல்டிப்ளிகேஷனும் கிடச்சிரும். அடிஷன் மல்டிப்ளிகேஷன் செய்கிறது நம்மளோட கோல் இல்லை. இதை எப்படி லூப்பிங்கில் பண்ணுறோம்? இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு என் நம்பர்ஸ் ஆஃப் என் நம்பர்ஸும் நமக்கு கிடச்சிரும், அடிஷன் ஆஃப் என் நம்பர்ஸும் கிடச்சிரும். இந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் என் நம்பர்ஸ்க்கு தான் இன்னொரு பேர் என்ன தெரியுமா? ஃபேக்டோரியல் அப்படின்னு பேர். அப்போ நம்ம இப்போ எழுதியிருக்கிற ப்ரோக்ராம் தான் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமாக மாறிடும். இப்போ ஃபைவ் ஃபேக்டோரியல் வேணும், டென் ஃபேக்டோரியல் வேணும்னா, இப்போ என்டர் அப்பர் லிமிட் நான் டென்னு கொடுத்தேன்னா டென் ஃபேக்டோரியல் என்னங்கிறது எனக்கு கிடச்சிரும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ரோக்ராம் அப்படியே கட், இந்த கோட் அப்படியே கட் பண்ணிவிட்டு
மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், சும்மா எம்எஃப்ஜே அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். நியூ மை ஃபஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி எம்எஃப்ஜே டாட் ஃபைண்ட் என் நம்பர்ஸ், சும்மா ஃபைண்ட் என் நம்பர்ஸ்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிடுறேன். அப்போ அப்படி ஒரு மெத்தட் இல்லைன்னு எரர் காட்டுமா, க்ரியேட் மெத்தட் கொடுக்குறேன். அந்த மெத்தடுக்குள்ளே நான் இந்த கோடை எழுதி வச்சுக்கிடுறேன். அப்போ இதுக்கு பேர் தான் மாடுலாரிட்டி. அப்போ நான் அடுத்த ப்ரோக்ராம் எழுதும்போது நான் மெயின் மெத்தடுக்குள்ளேயே எல்லா கோடையும் எழுத வேண்டாம், எனக்கு எங்கே வேணுமோ நான் அங்கே எழுதிக்குவேன், வேறு அடுத்தடுத்த மெத்தடில் எழுதிக்குவேன். இப்போ இது வரைக்கும் சொன்னதில் என்னென்ன புரியலை, என்னென்ன கஷ்டமாக இருக்குது? லாஸ்ட் சொன்னதை திருப்பி சொல்லுங்கள் சார். எது, மாடுலாரிட்டியா? ஆமாம் சார். ஆ, மாடுலாரிட்டிங்கிறது சொல்கிறேன். இப்போது நான் இந்த மாடுலாரிட்டி நல்ல பாயிண்ட். இப்போ பாருங்களேன், இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடை நான் மெயின் மெத்தட்லேயே எழுதிக்கலாம்ல, இப்படி எழுத வேண்டிய தேவையில்லை. ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் மெத்தடை கால் பண்ணி இப்படி எழுதுறதுக்கு பதிலாக இப்படி எழுதினாலும், ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதில் நான் இப்படி கால் பண்ணாலும் ஒரே ரிசல்ட்டை தானே கொடுக்க போகுது. அப்புறம் நான் ஏன் இப்படி ஒன்று பண்ணணும்? அப்போ இந்த ரெண்டு லைன் இல்லை இந்த லைன்லாம் எக்ஸ்ட்ரா தானே எனக்கு. அப்போ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து அப்பர் லிமிட் 6 கொடுக்குறேன், 6 720 வருது. இதே ப்ரோக்ராமை இப்போ மெத்தடுக்குள்ளே இல்லாமல் இந்த கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணி கட் பண்ணிடுறேன், கட் பண்ணி இந்த ரெண்டு லைனை டெலீட் பண்ணிடுறேன், இங்கே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இந்த மெத்தடையே நான் கால் பண்ணல, அதனால் இந்த மெத்தடையும் டெலீட் பண்ணிட்டேன். இப்போவும் நான் இதே ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், என்டர் அப்பர் லிமிட் 6 கொடுக்குறேன், அதே 720 தான் வருது, எந்த சேஞ்சும் இல்லை. அப்போது நான் இப்படி மெயின் மெத்தடில் கொடுக்குறதே நல்லதா இல்லை தனித்தனி மெத்தட் வச்சுக்கிடுறது நல்லதா அப்படிங்கிற கேள்வி வந்துருக்கு. ஏன் தனித்தனி மெத்தட் வைக்கணும்னா, இப்போ நான் மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்னு இங்கே கொடுத்துட்டு எம்எஃப்ஜே அப்படின்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நியூ மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் அப்படி க்ரியேட் பண்ணி எம்எஃப்ஜே டாட் அப்படின்னு வச்சு ஃபைண்ட் என் நம்பர்ஸ்னு நான் ஒரு மெத்தடை க்ரியேட் கால் பண்ணி அந்த மெத்தடை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு டெஃபினிஷனை கொடுத்து அந்த டெஃபினிஷனுக்குள்ளே நான் இதெல்லாத்தையும் காப்பி பண்ணி வைக்க வேண்டியிருக்கு. இதெல்லாத்தையும் நான் இப்படி கட் பண்ணி இது உள்ளே வைக்க வேண்டியிருக்கு. இது கொஞ்சம் கூட லைன் எழுதுகிற மாதிரி தெரியுது. அப்போ அதுக்கு பதிலாக நான் இங்கே வைக்கிறது தானங்க கரெக்டாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு லாஜிக் தான் எழுதுறீங்கன்னா இங்கே வைக்கிறது தான் கரெக்டு. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஃபைண்ட் என் நம்பர்ஸ் இருக்கா, ஃபைண்ட் என் நம்பர்ஸ்ங்கிறது மல்டிப்ளிகேஷன் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டா? இங்கே மல்டிப்ளிகேஷன் தானே பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு இந்த அடிஷனும் தேவைப்படுது, இங்கே இருக்கிற இந்த அடிஷனும் தேவைப்படுது. அப்போது நான் இந்த அடிஷனுக்கு தனியாக நான் ஒரு மெத்தட் எழுதி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்படி நான் மெயின் இப்போ அடிஷனும் தேவைப்படுதுன்னா நான் இப்போ இந்த அடிஷனையும் மெயின் மெத்தடுக்குள்ளேயே கொடுக்கணும். அப்படி கொடுக்குறதுக்கு அப்போ மெயின் மெத்தடில் கொடுத்தேன்னா அடிஷனும் ஃபஸ்ட்டு ரன் ஆகும், அடுத்து மல்டிப்ளிகேஷன் ரன் ஆகும். அதுக்கு பதிலாக நான் இதே எம்எஃப்ஜே அப்படின்னு கொடுத்து டாட் ஃபைண்ட் அடிஷன் அப்படின்னு கொடுத்து என் நம்பர்ஸ் அப்படின்னு நான் ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போ ஃபைண்ட் அடிஷன் என் நம்பர்ஸ்னு ஒரு மெத்தடு கால் ஆகுது. அப்படி ஒரு மெத்தடை நான் க்ரியேட் பண்ணிட்டேன் இங்கே. இப்போ இந்த மெத்தடுக்குள்ளே நான் இதை கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த கோடு எல்லாத்தையும் எடுத்து இந்த கோடை மொத்தமாக நான் கட் பண்ணி ஃபைண்ட் என் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுல இந்த இடத்துலையும் கொடுத்துட்டேன். இப்போ இப்படி ரெண்டு இடத்துலையும் இப்படி கொடுத்ததுக்கு பிறகு எனக்கு எந்த மெத்தடு வேணுமோ அதை மட்டும் நான் கால் பண்ணிக்கலாமா? ரெண்டு மெத்தடு இப்போ கால் பண்ணுறேன். ஆ, அப்போ இது வந்து எனக்கு ரொம்ப வசதி இல்லை. எனக்கு எந்த மெத்தடு வேணுமோ அதை கால் பண்ணிக்குவேன். அந்த மெத்தடில் நான் ஏதாவது ஒன்று எடிட் பண்ணணும்னா அந்த மெத்தடில் மட்டும் போய் எடிட் பண்ணிக்குவேன். அப்போ எடிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கால் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு தனித்தனி மெத்தடாக வச்சுக்கிறது வசதியாக இருக்குல்ல. அதுக்காக தான் நம்ம மெத்தடே க்ரியேட் பண்ணுறோம். அப்போ மெத்தடுன்னு ஒன்று எதுக்காக க்ரியேட் பண்ணணும்? இப்படி அப்படி இல்லைன்னா மெயின் மெத்தடுக்குள்ளேயே கச்சமிச்சான்னு எல்லாமே இருக்கும். அப்போ நமக்கு எல்லாமே ரன் ஆகிட்ருக்கும். எனக்கு வேண்டாங்க, இப்போ எனக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் வேண்டாம் அப்படின்னா இதை கமெண்ட் பண்ணி விட்டால் போதும், அந்த மெத்தட் கால் ஆகாது. இல்லை மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் வேணும், இந்த அடிஷன் வேண்டாம் அப்படின்னா அடிஷனை கமெண்ட் பண்ணி விட்டால் போதும், அது மட்டும்தான் ரன் ஆகும். அதுக்காக தான் நம்ம இப்படி கொடுக்குறோம். அப்போது அடிஷன் ஆஃப் என் நம்பர்ஸ், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் என் நம்பர்ஸ், இப்படி பண்ணுறதுக்கு பேர் தான். இப்படி தனித்தனி மெத்தடில் நமக்கு வேணுங்கிற மாதிரி வச்சுக்கிறதுல எடிட்டிங் ஈஸி அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மாடுலாரிட்டி. மாடுலாரிட்டினா என்னது? மாடுலாரிட்டி அப்படின்னா ஸ்பிளிட்டிங் யுவர் ப்ரோக்ராம்ஸ் இன்டூ ஸ்மால் மாடியூல்ஸ். அதோட சின்ன ஃபார்ம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம்.
எப்படி பேக்கேஜ் பேக்கேஜாக பிரிக்கிறதே மாடுலாரிட்டி தான். தனித்தனி பேக்கேஜ் ஏன் பிரிக்கணும், தனித்தனி கிளாஸஸாக ஏன் வைக்கணும், இது எல்லாமே ஒரே கிளாஸ்லேயே எல்லா ப்ரோக்ராமையும் எழுதிட வேண்டியதானே. அப்போ அப்படி இல்லாமல் மாடுலாரிட்டி அப்படிங்கிறது ஸ்பிளிட்டிங் அவர் ப்ரோக்ராம் இன்டு ஸ்மால் மாடியூல்ஸ், ஸ்பிளிட்டிங் அவர் ப்ரோக்ராம் லாஜிக்கலி அப்படிங்கிறத எழுதிக்கலாம். லாஜிக்கலாக பார்த்து நமக்கு வேணுங்கிற மாதிரி சின்ன சின்ன மாடியூல்ஸாக, மாடியூல்ஸுங்கிறதோட இன்னொரு பேர் யூனிட்ஸ், இப்படி ஸ்மால் யூனிட்ஸாக பிரிச்சுக்கிறதுக்கு பேர் தான் மாடுலாரிட்டி. இது மாடுலாரிட்டிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கோட ஃபீச்சர்ஸில் ஒன்று. எப்படி கோட் ரியூசபிலிட்டிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கோட ஃபீச்சர்ஸில் ஒன்றோ, அதே மாதிரி மாடுலாரிட்டிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கோட ஃபீச்சர்ஸில் ஒன்று. அப்போ நம்ம இப்போ இன்டர்வியூ போகிறோம், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால், அதில் மாடுலாரிட்டி இருக்குது, கோட் ரியூசபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருக்கா? சரி, அப்போது இந்த இடத்துலருந்து நம்ம இப்போ இந்த ரெண்டு ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இதே மாதிரி குட்டி குட்டியான ப்ரோக்ராம்லாம் பண்ணணும். அப்போ இதே மாதிரி குட்டி குட்டியான ப்ரோக்ராம்லாம் எப்படி பண்ணுறது? எனக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அடிஷன் ஆஃப் என் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. எனக்கு அடிஷன் ஆஃப் என் நம்பர்ஸ், ஃபஸ்ட்டு 100 நம்பர், ஃபஸ்ட்டு 50 நம்பர் வேண்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு 100 நம்பரில் ஒருத்தர் எப்படி கேட்குறாரு தெரியுமா? எனக்கு இங்கே பாருங்கள், இங்கே எழுதுகிறேன். எனக்கு வந்து நீங்கள் 1லேருந்து 100 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்க, எனக்கு 1லேருந்து 100 வரைக்கும் வேண்டாம். 1, 3, 5, 7, 9, 11 இப்படியே எனக்கு வந்து வேணும், 100 வரைக்கும் இருக்கிறது வேணும். இதை நான் எப்படி எழுதுறது? இதோட அடிஷன், அதாவது அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட் என் ஆட் நம்பர்ஸ். இதை டிஸ்கஸ் பண்ணுவோமா எப்படி பண்ணுறதுன்னு? அப்போ ஃபஸ்ட்டு என் நம்பர்ஸ் நமக்கு அடிஷன் தெரியும், அந்த ப்ரோக்ராமை எடுத்து வச்சுக்குவோம். அந்த ப்ரோக்ராம்லேருந்து இந்த ப்ரோக்ராமை எப்படியாவது யோசிக்கலாமா அப்படின்னு ஐடியா எடுக்க பார்ப்போம். பார்க்கலாமா, அப்படி ட்ரை பண்ணுவோமா? இதுதான் ஃபஸ்ட்டு என் நம்பர்ஸ்க்கான அடிஷனுக்கான ப்ரோக்ராம். இதில் என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ இதில் எனக்கு சில கேள்விகள் இருக்குது, என்னென்ன கேள்விங்கிறத சொல்கிறேன், அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். அதுலேருந்தே நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த ப்ரோக்ராமில் ஸ்டார்டிங் நம்பர் என்ன, எந்த நம்பர்லேருந்து ஆட் ஆகும்? இப்போ நம்ம கையில் இருக்கிற இந்த ப்ரோக்ராமில் எந்த நம்பர்லேருந்து ஆட் ஆகும்? ஜீரோ இனிஷியலாக உங்கள் கையில் இருக்கிற டோட்டல் ஃபஸ்ட்டு எந்த நம்பர் ஆட் ஆகும்? ஒன்று. எந்த நம்பர் வரைக்கும் ஆட் ஆகும்? நம்ம எவ்வளோ நம்பர் கொடுக்குறோமோ அது வரைக்கும் ஆட் ஆகும். சரிதான், அப்போ 1லேருந்து எவ்வளோ நம்பர் கொடுக்குறோமோ. அப்போ நான் இப்போதைக்கு இதை 100ன்னு வச்சுக்கிட்டா 100 வரைக்கும் ஆட் ஆகுமா? ஆமாம். அப்போ 1லேருந்து 100 வரைக்கும் ஆட் ஆகும். சரி, இப்போ இங்கேயும் எனக்கு 1லேருந்து 100 வரைக்கும் தானே ஆட் ஆகணும்? அப்போ நான் இங்கேயும் 1 கொடுத்துட்டு இங்கே 100ன்னு இப்படி கொடுத்துக்கலாம்ல? கொடுத்துக்கலாம். இங்க ஏங்க பிளஸ் 1 கொடுத்தீங்க? ஒவ்வொரு டைமும் முதல்ல 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5, இப்படி ஆட் ஆகணும். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் 1. அப்போ அதனால நான் நம்பர் கூட 1-1 ஏற்றிக்கிட்டே போனேன். சரிதானே? சரிதான். இப்போது எனக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் இப்போ என்ன கேட்குறாங்க? இதே மாதிரி தான்ப்பா, ஆனால் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் 1, 3, 5, 7, 9 வரணும்ப்பா, அடுத்து 11, 13, 15 போகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போ எனக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, என்ன லாஜிக்கில் இதுக்கு அடுத்தடுத்த நம்பர் வருது? அவ்வளோதான், ப்ளஸ் 2. ஒன்று, அப்போ நான் இங்கே ப்ளஸ் 2 கொடுத்துக்கலாமா? அவ்வளோதான். அப்போ நான் இந்த ப்ரோக்ராமே ப்ளஸ் 2 வச்சு பண்ணேன்னா அடிஷனாக ஃபஸ்ட்டு ஆட் நம்பர், ஃபஸ்ட்டு என் ஆட் நம்பர்ஸ் கிடச்சிரும். ட்ரை பண்ணி பார்ப்போமா இந்த இடத்துல அந்த மெத்தடை. இப்போ இது ரெண்டையும் கமெண்ட் பண்ணிடுறேன், அது ரெண்டையும் கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போது எம்எஃப் இந்த இடத்துல எம்எஃப்ஜே டாட் ஃபைண்ட் ஆட் நம்பர்ஸ் அடிஷன் அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். சரியா? அப்போ அந்த மெத்தடை க்ரியேட் பண்ணுவோம். அப்போ அந்த மெத்தடுக்குள்ளே இந்த கோடிங்கை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த இந்த லைனை இந்த இடத்த கமெண்ட் பண்ணிக்கிறேன்.
இதில் உங்களுக்கு எது இந்த இடத்துல அப்பருங்கிற இடத்துல ஸ்கேனரே வாங்குவோம். அவங்க என்ன நம்பர் சொல்கிறாங்களோ அந்த நம்பர் வரைக்கும் நம்ம வாங்குவோம். அப்போது நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். என்டர் அப்பர் லிமிட், என்டர் அப்பர் லிமிட் 100 கொடுக்குறேன். ஒவ்வொரு நம்பராக விட்டு விட்டு, அப்போது 1+3+5, சரி இது நமக்கு கண்டுபிடிக்க கஷ்டம், 100 வரைக்கும் ஆன்சர் கரெக்டானு. என்டர் அப்பர் லிமிட் இப்போ 5 கொடுக்குறேன். அப்போ 1+3+5, 1+3+5 9 தானே, அதான் ஆன்சர் வந்திருக்கு. சரி 6 கொடுத்தா என்ன வரணும், அதே தானே வரணும், 1+3+5, அதுக்கப்புறம் 7 வந்துடும்ல. அப்போ ஃபஸ்ட்டு என் ஆட் நம்பர்ஸோட அடிஷன் தெரிஞ்சிருச்சு. சரி அப்போ ஆட் நம்பர்ஸோட அடிஷன் தெரிஞ்சிருச்சு. சரிங்க, இப்போ ஒருத்தர் என்கிட்ட வந்து என்ன கேட்குறாரு தெரியுமா, ஏன் ஃபஸ்ட்டு என் ஆட் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டே, அப்போ ஈவன் நம்பர் கண்டுபிடிச்சி சொல்லுப்பா, 2, 4, 6, 8, 10, 12 இப்படியே 100 வரைக்கும் போப்பா அப்படிங்கிறார். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை எப்படி மாற்றணும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஐடியா சொல்ல முடியுமா? நம்பர் ஈக்குவல் டு 2 னு வைக்கலாமா சார்? வெரி நைஸ், நம்பர் ஈக்குவல்ஸ் டு 2 னு வைக்கலாமா? ஆமா சார், வைக்கலாம். நம்பர் ஏனா நம்பரோட ஸ்டார்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும், 2 ல இருந்து தான ஸ்டார்ட் ஆகணும், அதனால நம்ம இங்க 2 னு வெச்சுக்கிறோம். ராம்குமார் உங்களுக்கு புரியுதா? ம், புரியுது சார். அவ்வளவுதான். அப்போ நம்ம இப்படி வெச்சுக்கிறோம். அப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் அப்படியே காப்பி பண்ணிட்டு இதே ப்ரோக்ராம் தான், ஃபர்ஸ்ட் என் ஈவன் நம்பர்ஸ். அப்போ நான் இந்த மெத்தடை கால் பண்ணுறதை இங்கே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல mfj.find ஈவன் நம்பர்ஸ் அடிஷன். அப்போ தனித்தனியாக மெத்தடை கால் பண்ணுறதுனால பழைய ப்ரோக்ராமில் எனக்கு எந்த எடிட்டிங்கும் இல்லை, ஒரு லைனை தான் கமெண்ட் பண்ணுறேன், கோடு மாடுலாரிட்டியை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே 2 கொடுத்துட்டேன். இப்போ இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். என்டர் அப்பர் லிமிட் 100 கொடுக்குறேன். இந்த இடத்துல 2550, அப்போ 2500 வந்துச்சு, இப்போ 2550, ரெண்டே சேர்த்தா 5050. 5050 தான் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரடோட நம்ம அடிஷன் ஆஃப் என் நம்பர்ஸ். சரி இருந்தாலும் சின்ன நம்பர் கொடுத்து பார்ப்போம். இப்போ 10 கொடுப்போமா இல்லை 5 கொடுப்போமா? 5 கொடுத்தா 2+4 தானே வரணும், 5 கொடுப்போம். 2+4, 6. சரி இந்த இடத்துல 7 கொடுத்து பார்க்குறேன். 2+4+6, 12. அப்போ கரெக்டாக தான் வருது. அப்போ ஃபஸ்ட்டு என் ஆட் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. சரி இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போ நீங்கள் தான் இதை எனக்கு சொல்லணும், சரியா? இப்போ எனக்கு அவுட்புட் இதுதான் வேணும், 1, 4, 7, 10, 13, 16, 19, 22. இப்படியே 100 வரைக்குங்க. சரி நம்பர் ஈக்குவல்ஸ் டு 1, 1 ஸ்டார்ட் ஆகுது. சரி என்ன இந்த சீக்வென்ஸை பார்த்தா என்ன தெரியுது? 3-3 இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான், 3-3 கொடுத்துடலாமா? ஆமா சார். வெரி நைஸ். சரி அப்போ நீங்க இது ஈஸியா பண்ணிடுவீங்க. சரி அப்போ நான் அடுத்தது இது நான் பண்ணல, நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் அடுத்தது போறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ரெண்டாவது நம்பர் 2, மூணாவது நம்பர் 4, நாலாவது நம்பர் 8, அஞ்சாவது நம்பர் 16, ஆறாவது நம்பர் 32, ஏழாவது நம்பர் 64. இப்படியே எனக்கு ஒரு 200 அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 500, சரி 100 கூட வச்சுக்கோங்க. அப்படியே 100 இருக்கிற இந்த நம்பர்ஸ் வேணுங்க. இப்போ என்ன வேலை தெரியுமா? ப்ரோக்ராம் யோசிக்கக்கூடாது, என்ன லாஜிக் இதில் எழுதியிருக்காங்க, இதுக்கு அடுத்து அப்போ முதல்ல 64 அடுத்து என்ன நம்பர் வரும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அதை நீங்க என்ன வருங்க? 128. சூப்பர், எப்படி சொன்னீங்க? இன்டு 2 சார் எல்லாமே. அவ்வளவுதான். அப்போ முதல் நம்பர் என்னது? 1. ரெண்டாவது நம்பர் அது இன்டு 2. மூணாவது நம்பர் அந்த நம்பர் இன்டு 2. அது இன்டு 2. அது இன்டு 2 கரெக்டா? அது இன்டு 2. அப்போ நான் இதே ப்ரோக்ராம் எடுத்துட்டு இங்கே பாருங்க, இப்போ நான் பண்ண போகிற ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? mfj.mfj என்னோட ஆப்ஜெக்ட் நேம், ஃபைண்ட் mfj அப்படிங்கிறது ஃபைண்ட். இது எப்படி இருக்குது? 2, 4, 6, 8 போய்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன்? 2 நம்பர்ஸ், சும்மா ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறேன், சரியா? அடிஷன் பெரிய பேராக வைக்கிறேன் மெத்தடுக்கெலாம், நீங்கள் சின்ன பேராக வைக்கிறதான் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்றேன். இப்போ இதில் கிரியேட் மெத்தட் அப்படின்னு கொடுத்துட்டேன்.
இதே ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராமையே எடுத்து வச்சுட்டு நம்ம நம்பரை ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்லேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒன் டூ ஃபோர் அப்படி தானே போயிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்டூ டூ பண்ணியிருக்காங்க. முதல் தடவை ஒன்று, ரெண்டாவது தடவை ரெண்டு, நாலு, எட்டு, பதினாறு, முப்பத்தி ரெண்டு, இப்படியே போகுது. இப்போ பார்ப்போமே. இப்போ என்டர் அப்பர் லிமிட். அப்பர் லிமிட் நான் என்ன கொடுக்குறேன், எயிட்டுன்னு கொடுக்குறேன் இந்த இடத்துல, சரியா? அப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். அப்போ எப்படி, ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் எயிட். அப்போ ஒன் ப்ளஸ் டூ த்ரீ, த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன், செவன் ப்ளஸ் எயிட் ஃபிஃப்டீன். அப்போ எயிட்டுன்னு கொடுத்தா பதினஞ்சு, சரிதான். திரும்ப ரன் பண்ணி பார்க்குறேன். திரும்ப இப்போ வந்து முப்பத்தி ரெண்டுன்னு கொடுக்குறேன். முப்பத்தி ரெண்டு இல்லை, முப்பது கொடுக்குறேன். அப்போ ஒன்று, ரெண்டு, நாலு, இது மூணு சேர்ந்தால் ஏழு, ஏழு ப்ளஸ் எட்டு பதினஞ்சு, எட்டுக்கு அப்புறம் ஒரு பதினாறு, முப்பத்தொன்று, பதினஞ்சு பதினாறும் முப்பத்தொன்று. இது புரியுதா? புரியுது சார். சரி, அப்போ அவங்க எப்படி கேட்குறாங்க அந்த சீக்வன்ஸை நான் எப்படி யோசிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா நான் ப்ரோக்ராம் யோசிச்சிடலாம். முதல்ல லூப்போ ப்ரோக்ராமோ யோசிக்கக்கூடாது. எப்படி யோசிக்கணும், முதல்ல ஸ்டார்டிங் நம்பர் என்ன, எப்பவுமே முதல்ல ஸ்டார்டிங் நம்பர் என்ன அதை எழுதி வச்சுக்கணும். எண்டிங் நம்பர் என்ன அதை இங்கே கொடுத்து வச்சுக்கணும் லூப்பில். இது முதல் வேலை முடிஞ்சது, ரெண்டாவது வேலை முடிஞ்சது. அந்த ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்க்கும் இடையில என்ன லாஜிக் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எழுதணும், அவ்வளோதான். அப்போ ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்க்கும் இடையில எழுதியிருக்கிற லாஜிக் ஒவ்வொரு தடையும் டூ டூவாக மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான். சரி, இப்போ எனக்கு இங்கே பாருங்களேன், இப்போ அடுத்த ப்ரோக்ராம் நம்ம யோசிக்க போகிறோம். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு, முதல் தடவை டூவால் மல்டிப்ளை பண்ணணும், சரியா? ஒன் இன்ட்டு டூவால் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு, அப்போ டூன்னு ஒரு ஆன்சர் கிடச்சிருமா? அதுக்கப்புறம் நீங்கள் டூவால் மல்டிப்ளை பண்ணி தானே ஃபோர் கிடைக்குது. அதுக்கப்புறம் திரும்ப இன்ட்டு டூவால் மல்டிப்ளை பண்ணி தானே எயிட் கிடைக்குது, கரெக்டா? அதுக்கப்புறம் இன்ட்டு டூவால் மல்டிப்ளை பண்ணி தானே சிக்ஸ்டீன் கிடைக்குது. இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரோக்ராம், ரைட்டு? இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரோக்ராமுக்கு இங்கே நம்பர் இன்ட்டு டூ அப்படின்னு இங்கே வந்துடும். இங்கே நம்பரோட வேல்யூ ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ரைட்டு? இப்போ நான் என்ன பண்ண போகிறேனுங்கிறத பாருங்கள். இந்த ரிசல்ட் எப்படி மாற்றுறேனுங்கிறத பாருங்கள். முதல் தடவை எனக்கு டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள், கிடைக்குமா? அடுத்த தடவை அந்த நம்பரை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ். அடுத்த தடவை அந்த நம்பரை எனக்கு ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுங்கள், சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர். அடுத்த தடவை அந்த நம்பரை எனக்கு ஃபைவால் மல்டிப்ளை பண்ணுங்கள், டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபைவ் நூற்றி இருபதா, நூற்றி இருபது. அடுத்த தடவை அந்த நம்பரை எனக்கு ஆறால் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன பண்ணுறோன்னு புரியுதா? இப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும், செவன் டுவெண்ட்டியா? ஆமாம். சரி, அப்போ நீங்கள் இதுக்கு அடுத்தது இங்கே எதா, இப்போ நீங்கள் எனக்கு இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் சொல்லணும். இங்கே நான் என்ன எழுதணும், கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க, இங்கே என்ன எழுதணும் பார்த்து சொல்கிறீங்களா? நான் வெயிட் பண்ணுறேன், பார்த்து சொல்லுங்கள். இன்ட்டு செவன் சார். நைஸ், இன்ட்டு செவன், ஓகே. செவன் டுவெண்ட்டி இன்ட்டு செவன் பார்த்து சொல்கிறீங்களா? ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி. வெரி நைஸ், ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி, ஓகே. அப்போது இப்படி வரணும். இதை நான் எப்படி ப்ரோக்ராமாக எழுதுறது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். அப்போ நான் என்னோடய ஸ்டார்டிங் நம்பர் ஒன்றுன்னு இதில் எழுதிக்கலாமா? ஆமாம் சார். சரி, இது எல்லாத்தையும் தான் ஆட் பண்ணி சொல்ல போகிறோம், கரெக்டா? அப்போ என்னோட எண்டிங் அப்பர் லிமிட் ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டின் எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் தடவை டோட்டல் பிளஸ் நம்பர்னு எழுதியாச்சு. இங்க நான் என்ன எழுதணும், முதல் தடவை இன்டூ டூ அப்படிதானே? முதல் தடவை இன்டூ டூ, சரிதானே? அடுத்த தடவை இன்டூ த்ரீ. இந்த லூப் ரெண்டாவது தடவை சுத்தும் போது இன்டூ த்ரீ, சரிதானே? அதுக்கு அடுத்த தடவை அடுத்து ஃபைவ், அடுத்து சிக்ஸ், அடுத்து செவன், அப்படிதானே?
ஆமா சார். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா, இது இப்படி பண்ணலாமான்னு எனக்கு சொல்லுங்களேன். நான் இந்த இந்த இடத்துல நான் இங்கே எழுதி காட்டுறேன். இங்கே நான் சும்மா இப்போ ஐ ஈக்குவல்ஸ் டு டூன்னு எழுதிக்கிடுறேங்க. அப்போ நான் இந்த இடத்துல ஐன்னு எழுதிக்கிடுறேங்க. ஒவ்வொரு தடவை மல்டிப்ளை பண்ண உடனே ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போ முதல் தடவை ஐயோட வேல்யூ டூவாக இருக்கும், அதுக்கு அடுத்த தடவை ஐயோட வேல்யூ த்ரீயாக மாறிடும், அதுக்கு அடுத்த தடவை ஐயோட வேல்யூ ஃபோராக மாறிடும். இப்படி கொடுக்கலாமா? தப்பா? கொடுக்கலாம் சார். கொடுத்து பார்ப்போமா? இது யாருக்கும் புரியலைன்னா கேளுங்க. ஏன்னா இது முந்தின ரெண்டு ப்ரோக்ராமை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக பண்ணுறோம். MFJ டாட் ஃபைண்ட் என்ன பேர் வைக்கலாம் இதுக்கு? சும்மா ஃபைண்டுன்னே வச்சுக்கிறேன். சரியா, பெரிய பேராக வைக்கிறதுக்கு பதிலாக ஃபைண்டுன்னு வச்சுக்கலாம். கிரியேட் மெத்தட் இப்படி கொடுத்தாச்சு. சரி, இப்போ இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு டூன்னு கொடுத்தாச்சு. ரைட். இப்போ அப்பர் லிமிட், இப்போ ஸ்கேனர் எனக்கு தேவையில்லை இப்போதைக்கு, இல்லைனா நான் ஸ்கேனரே யூஸ் பண்ணி அப்பர் லிமிட் 520 நான் இங்கே 540 கொடுக்க போகிறேன். நடக்குதா பார்ப்போமே. இப்போ அப்பர் லிமிட் 5040 வந்துருச்சா? 5913. அப்போ இந்த 5913 ஆன்சர் கரெக்டானு பார்ப்போமா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 5913 கிடச்சிருக்கு. சரிதானே? 5913. 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 6 ப்ளஸ் 24 ப்ளஸ் 120 ப்ளஸ் 720 ப்ளஸ் 540. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5913 வருதான்னு டக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். கரெக்டானு பார்த்துருவோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வருதா? அவ்வளோதான். அப்போ நம்ம கரெக்டாக பண்ணிட்டோமா? சரி, அப்போ நமக்கு இப்போ என்ன தெரியுமா? அப்போ அந்த 5913 கரெக்டு. இப்போ இந்த ப்ரோக்ராமை எப்படி யோசித்தோம் அப்படிங்கிறத யோசிச்சு வச்சுக்கணும். ஏன்னா வழக்கமாக இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூன்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஒவ்வொரு தடவையும் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குது. 2, 3, 4, 5, 6 மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ 2, 3, 4, 5, 6 மாறினதுனால தான் நம்ம இங்கே 500 வேல்யூ கொடுத்து அதை ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போக வேண்டியது வந்தது. இது புரியுதா? சரி, அப்போ நான் அடுத்த ப்ரோக்ராம் எழுதுகிறேன். அடுத்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் தான் எனக்கு லாஜிக் சொல்லணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வேணும்னா 2. அடுத்து நான் இங்கே ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை, இங்கே ஏதோ ஒன்று பண்ண போகிறேன். சரியா? இங்கெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு 2 கிடச்சிருச்சு. அடுத்தது 8. சரியா? அடுத்தது 128 கிடச்சிருச்சு. சரியா? அடுத்தது 48 கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? இங்கே நான் என்ன லாஜிக் அப்ளை பண்ணியிருக்கேன்? அப்போ முதல்ல ப்ரோக்ராமை யோசிக்கக்கூடாது, இங்கே என்ன லாஜிக் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் முதல்ல யோசிக்கணும். அப்போ இங்கே என்ன நம்பர், இந்த மூணு இடத்துல என்ன வரும்? இந்த இடத்துல இப்போ 48க்கு அப்புறமா 48 எதால் மல்டிப்ளையோ அடிஷனோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம்ல, அது பண்ணால் இங்கே என்ன நம்பர் வரும்? இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து சொல்ல முடியுமா எனக்கு? அப்போ இங்கே என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஒரு நிமிஷம் டைம் வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ டைமர் செட் பண்ணுவோம். நைன் செகண்ட்ஸ் வைக்க போகிறேன். நீங்கள் தான் இப்போ எனக்கு சொல்லணும். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
இன்ட்டு 8 சார் சூப்பர் 40 செகண்டுக்குள்ளேயே சொல்லிட்டீங்களே எப்படி சொன்னீங்க அப்போ இங்கே என்ன வரும் ஒன்று 1 × 2 சார் சூப்பர் 1 × 2 2 ஓகே 2 × 4 சூப்பர் இங்கே 8 × 6 ஓகே 48 × 8 48 × 8 எவ்வளோ வரும் 58 400 384 384 கரெக்ட் சரிங்க அப்போ இந்த ப்ரோக்ராமை நான் எப்படி மாற்றணும் ஏற்கனவே உங்ககிட்ட கொஞ்சம் அந்த 2 3 4 5க்கு ப்ரோக்ராம் இருக்குது அப்போ இந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் மாற்றி சொல்லுங்களேன் அப்போ இந்த ப்ரோக்ராமில் ஸ்டார்டிங் நம்பர் 1 தானே ஆமாம் சார் ஆ எண்டிங் 384 வச்சுக்கலாமா ஓகே சார் சரி அப்போ ஸ்டார்டிங் 1 எண்டிங் 384 இடையில என்ன லாஜிக் இருக்குது அந்த நம்பரை என்ன பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் தடவை ஐயோட வேல்யூ 2 அப்படி தானா அடுத்த தடவை ஐயோட வேல்யூ +2 ஐயோட வேல்யூ +2 கரெக்டா நைஸ் சூப்பர் நல்லா கண்டுபிடிச்சிருக்கீங்க சரி இப்படி தான் லூப்பிங் யோசிக்கணும் அப்போ நம்ம இப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்போ மொத்தம் 3 விஷயம் தாங்க ஸ்டார்டிங் நம்பர் என்ன எண்டிங் நம்பர் என்ன இடையில இருக்கிற லாஜிக் என்ன அப்போ அங்கே யோசிச்சதுக்கப்புறம் அதை லூப்பில் கொண்டு வர்றது 1 நிமிஷம் வேலை தான் ஒரு 2 3 லூப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அதே தான் திரும்ப 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 பண்ண போகிறோம் கரெக்ட் தானே சரி இப்போ நான் வந்து MFJ.find2 அப்படின்னு இந்த மெத்தடை கொடுத்துக்கிடுறேன் ஃபைண்ட் டூவில் நீங்கள் சொன்ன இந்த லாஜிக்கை கொடுத்து பார்க்க போகிறேன் i+2 கொடுத்து பார்த்தோன்னா என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போமா என்டர் அப்பர் லிமிட் 384 தானே கொடுத்துருக்கோம் சும்மா கேட்குது நான் 384 கொடுக்குறேன் 153 என்னதுங்க இது 1 நிமிஷம் வேறு ஏதோ ப்ரிண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஃபைண்டு ஓகே ஓகே ஃபைண்டு நான் இப்போ கால் பண்ணலை ஃபைண்டு 2 மட்டும் கால் பண்ணுறேன் ஃபைண்டு 2 இந்த இடத்துல se.nextInt அப்படிங்கிற மெத்தடை கொடுக்குறேன் நான் 300 ஏதோ ஒன்று கொடுக்க போகிறேன் இந்த இடத்துல என்டர் அப்பர் லிமிட் 400 443 இப்போ 443 தான் வருதாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் லூப்புக்குள்ளேயே போய் கன்ஃபார்ம் பண்ணலாம் மேனுவலாகவும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போ இது ஒரு 58 59 384 + 59 ஆட் பண்ணால் 443 தான் வருது ரைட் இப்படி தாங்க யோசிக்கணும் அப்போ இது வரைக்கும் பண்ணியிருக்கிற லூப்பிங் ப்ரோக்ராம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்களா இன்னும் நாளைக்கு அடுத்தது ஃபார் லூப் பார்ப்போம் இதுலேயே வயல்லையே இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம் ஓகே சார் ஓகே